हेलो एवरीवन वेलकम बैक टू माय चैनल साउंड किचन ना सौंदर्या இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம் ரெசிபி பார்க்க போறதுக்கு முன்னாடி ரெண்டு பொருள் அரைச்சு எடுத்துக்கணும் ஒன்னு வந்து பொட்டுக்கல்ல அது வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஓமம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இத ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஏதே வந்து ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கறோம்னா ஓமம் வந்து அந்த அச்சில வந்து புளியும் போது சிக்கிக்கும் அதுக்காக தான் வந்து ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கறோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு பவுல்ல வந்து ஒரு கப் ஃபுல்லா அரிசி மாவு எடுத்துக்கோங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே கப்ல தான் எல்லா பொருளுமே அளக்கணும் இப்போ ஒரு கப் அரிசி மாவு அதே கப்ல 1/2 கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க कडला मावु आड पनियाच्छु इप्पा वंदु 4 स्पून अदाधु 4 टेबल स्पून अलवुक्कु अंद पोट्टु कल्लेयं ओममु अरच्चु वच्चिरुकोम लेया अदा एडुत्तुकोंग अदा इदला आड पनीट्टु अदुक्कप्पुरमा 1 टीस्पून वंदु मिळगात्तूळ आड पनिक्कोंग இது வந்து உங்க காரத்துக்கு அந்த அப்ல ஆட் பண்ணிக்கோங்க நீங்க காரம் ಜಾஸ்தியா சாப்பிடுவீங்கனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு தடவை mix பண்ணிக்கோங்க மாவை எல்லா பக்கட்டு உப்பு ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி mix பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படிን பாத்தீங்கனா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் வெண்ணெய் எதுக்கு ஆட் பண்றோனா அந்த சாஃப்ட்டா இருக்கும் அந்த முறுக்கு சாப்பிடும்போது ரிப்பன் பக்கோடா சாப்பிடும்போது நல்ல சாஃப்ட்டா இருக்கும் அதுக்காக தான் வெண்ணெய் ஆட் பண்றோம் सपोज நீங்க வெண்ணெய் ஆட் பண்ணலனா சூடா காச்சி வச்ச எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நல்ல சூடா இருக்கணும் இப்போ வந்து தண்ணியை வந்து தெளிச்சு தெளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணுங்க ஒரே தா தண்ணி கொட்டிட்டீங்கனா வந்து அந்த மாவோட பதம் மாறிடும் அதனால தெளிச்சு தெளிச்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மாவு வந்து ஹார்டாவும் இருக்க கூடாது அத நல்லா கவனமா வச்சுக்கோங்க ரொம்ப ஹார்டா இருந்துச்சுனா புளியிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் இப்போ வந்து ஒரு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்திருச்சு இப்போ வந்து நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படிን பாத்தீங்கன்னா எண்ணெயை சூடு பண்ணிருக்கேன் எண்ணெய் வந்து போடும்போது எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும் ஆனா வறுக்கும்போது மிதமான தீயில தான் வச்சு வறுக்கணும் அதாவது மீடியம் फ्लेம்ல வச்சு வறுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த அச்சு இருக்குலையா முறுக்கு புளியிறது இருக்குலையா அதுல ஃபுல்லா எண்ணெய் தடவிக்கோங்க அப்ப வந்து நம்ம மாவு வந்து ஒட்டாம வரும் சோ நல்லா எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த அச்சில கூட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிருங்க இப்போ எண்ணெய் சூடா இருக்கான்னு பார்த்துட்டு இத வந்து பிழிஞ்சு விட்டற வேண்டியதான் இது வந்து ஒரே இதிலேயே நீங்க ஃபுல்லா பிழிஞ்சிரலாம் நான் வந்து விட்டு விட்டு எடுத்துர்க்கேன் ஒரே இதில ஃபுல்லா சர்க்கிளா பிழிஞ்சு எடுத்துட்டீங்கனா அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம உடைச்சு விட்டுக்கலாம் மீடியம் फ्लेம்லயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க அப்பதான் நல்லா வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்துறோம் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து அந்த பபிள்ஸ்லாம் அடங்கற வரையிலும் இது வந்து ஃப்ரை பண்ணனும் அப்பப்ப கிளறி விடுங்க மாவு போட்ட உடனே கிளறிராதீங்க இப்ப பாத்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு நான் இத வந்து இப்ப வெளிய எடுத்து வச்சறேன் இதே மாதிரி எல்லா பாஜை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் बबल्स फुल्ला अडंगिरणुम इंदा माधिरी अदुक्कप्पुरम अदा वेलियिले एडुक्कणुम अवलदा नम्म रिब्बन पक्कोडा सूपरा रेडी आयिरुच्चु इदु ओरु ईवनिंग टाइम स्नैक पर्फेक्ट आन कॉम्बिनेशन ओरु टी कूड रोम्बवे सूपरा इरुक्कुम பாத்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்கு எல்லாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்